செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழலாம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நம்பலாம். ஆனால் ஒருவர் அதை 1990 சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நம்ப இயலுமா? தான் பிறந்தது பூமியாக இருக்கலாம், ஆனால் தனது மரணம் செவ்வாய் கிரகத்தில் தான் என்று சொன்ன நபரை முட்டாளாய் பார்த்த மக்களை வாய்ப்பிழக்க செய்தவர் யார் தெரியுமா? 12 வயதில் முதல் வருமானம் பார்த்த அக்கால சிறுவன் யார் என்று தெரியுமா? வாங்க இன்றைய காணொளியில் இலன் மஸ்க் பற்றியும் அவர் கனவுகள் பற்றியும் பார்க்கலாம். இலன் மஸ்க் 1971 தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர். இவர் பள்ளி கற்கும் போதே பள்ளி பாடம் மேல் விருப்பம் இல்லை. ஆனால் இவரும் நாம் முன்பு பார்த்த சுந்தர் பிச்சை போல் ஒரு புத்தக பிரியர். இவரை பள்ளியில் எல்லோரும் கேலி செய்வார்கள், ஏனெனில் இவர் ஓர் இன்ட்ரோவர்ட். ஆம், இவர் தனிமையை நேசித்து பிறரை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தவர். இவரது சிறு வயதிலே இவர் பெற்றோர் கருத்து வேறுபாட்டால் பிரிகின்றனர். இவர் தன் தந்தையோடு வாழ்கிறார், எனினும் எல்லா நேரமும் புத்தகங்களும் கையுமாகவே இருக்கிறார். வீட்டில் இல்லை என்றால் இவரை நூலகத்தில் தான் காண இயலும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 முழு புத்தகங்களையும் படித்து முடிக்கும் திறன் கொண்டவர். புத்தகம் போதியதாக இல்லாததால் இலன் மஸ்க் என்சைக்ளோபீடியா முழுவதையும் படிக்க முயற்சித்தார். இவ்வாறு சென்ற வாழ்க்கையில் திடீரென இவருக்கோ கம்ப்யூட்டர் மேல் ஆசை. கோடிங் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் பெயரால் தன் கணினி ஆசிரியரிடம் கோடிங் கற்றுத்தர கேட்டார். ஆனால் ஆசிரியருக்கும் தெரியவில்லை. அதன் விளைவாக தானே புத்தகம் வாசித்து கற்றுக்கொள்கிறேன் என்று அதற்காக புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தார். பின் தன் 12 வயதில் கோடிங் கற்றுக்கொண்டு முதலாக ஓர் கேம் டிசைன் செய்தார். அதுதான் பிளாஸ்டர். இன்றைக்கும் இணையத்தில் இருக்கின்றது இந்த பிளாஸ்டர். இந்த கேமை 12 வயதில் $500 ஒரு வீடியோ கம்பெனிக்கு கொடுத்தார் இலன் மஸ்க். பள்ளி கல்லூரி படிப்புகளை முடித்த பின் PhD ஸ்டான்ஃபோர்டில் வாய்ப்பு கிடைத்தும் இப்போதுதான் இன்டர்நெட் வளர்ந்து வருகிறது என்று எண்ணி இதுதான் தன் கனவை நினைவாக்கும் நேரம் என்று PhD நிறுத்தி தன் கனவிற்காக விதையிட்டார் இலன் மஸ்க். பின் ரஷ்யா விஞ்ஞானிகளிடம் கலந்து பேசுகையில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை அனுப்ப ராக்கெட் ஒன்று தயாரித்து தர இயலுமா என்று கேட்டார். அப்போது எல்லோரும் ஏளனமாய் சிரித்தனர். அரசின் நாசாவாலேயே செய்ய இயலாத காரியத்தை தனி மனிதனாய் எவ்வாறு செய்ய இயலும் என்று கேலி செய்தனர். கேலிகளை கண்டு துவளாமல் சாதனையாக மாற்ற தன் நண்பர்களை நாடினார். ஆம், முன்பு சொன்னது போலவே புத்தகம்தான் அவருக்கு கை கொடுத்தது. என்னதான் அறிவை வளர்த்தாலும் பணம் அத்தியாவசியமான ஒன்று என்பதை உணர்ந்த இளன் 1995 ஒரு கம்பெனியில் வேலைக்காக விண்ணப்பம் செய்தார். ஆனால் அங்கு அவருக்கோ வேலை கிடைக்கவில்லை. அதனோடு நில்லாது தானே வேலை உருவாக்கினால் என்ன என்று 1996 முதல் கம்பெனியாக SIP2 என்ற ஆன்லைன் கம்பெனியை தொடங்கினார். ஆனால் அதன் முதலீட்டாளர்கள் SIP2 விற்று இலன் மஸ்க்கு அதில் 22 மில்லியன் ஷேரை ஒப்படைத்தனர். அதன் தோல்வியை பொருட்படுத்தாத இலன் மஸ்க் அந்நாட்களில் மக்கள் மணி டிரான்சாக்ஷன் செக்கினால் கஷ்டப்பட்டதை கண்டு இதை ஆன்லைனில் கொண்டு வந்தால் என்ன என்று $10 மில்லியன் X.com என்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கம்பெனியை தொடங்கி பின் பேபால் மாஃபியாவின் ஒருவராக உயர்ந்தார். ஆனால் அப்போதோ பேபாலும் கீழே சரிந்து கொண்டே சென்றது. இதனால் தன் கனவு மட்டுமே தன் வாழ்வின் லட்சியம் என்ற எண்ணத்தை எடுத்து செவ்வாய் கிரக கனவிற்காக உழைத்தார். மறுபடியும் ரஷ்யா விஞ்ஞானிகளிடம் ராக்கெட் செய்து கேட்டார். இப்போது அவர்கள் ஒரு ராக்கெட் செய்ய $8 மில்லியன் ஆகும் என்று சொன்னனர். அப்போது நாமே இதை உருவாக்கினால் என்ன என்ற எண்ணத்தில் இலன் மஸ்க் பேபாலை ஈபே வாங்கிய போது கிடைத்த $180 மில்லியன் ஷேரில் $100 பில்லியன் எடுத்து 2002 ஸ்பேஸ் எக்ஸ் என்ற கம்பெனியை தொடங்கினார். பின் நாசாவின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள் மூலமாக ராக்கெட் பணியை தொடங்கினார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தான் முதல் தனியார் ராக்கெட் கம்பெனி. அதனோடு நில்லாது $70 மில்லியன் டெஸ்லா கார் கம்பெனியில் முதலீட்டு செய்தார். எலக்ட்ரிக் கார் தான் பிற்காலத்தில் பயன்படுத்துவர் என்று அப்போதே எண்ணினார். இதற்கு சார்ஜ் செய்ய $10 மில்லியன் செலவில் சோலார் சிட்டி ஒன்றை உருவாக்கினார். இவ்வாறு கிடைத்த லாபம் அனைத்தையும் ஒவ்வொன்றிலும் முதலீட்டு செய்து பணத்தை கரைத்தார்.
இவர் பணத்திற்காக எதுவும் செய்ய பிறக்கவில்லை, ஆனால் சாதிக்கத்தான் பிறந்திருக்கிறார். இவர் வீட்டு வாடகையே கடன் பெற்றுதான் கொடுப்பாராம். இவ்வாறு சென்று கொண்டிருந்த தனது பாதையில் மேலும் சோகம். அவரது ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய 3 ராக்கெட்டுகளும் ஃபெயிலியரில் முடிந்தன. ஒன்று வெடித்தது, இன்னொன்று என்ஜின் கோளாறு, மற்றொன்றோ கடலில் விழுந்தது. அது மட்டுமல்லாது டெஸ்லா கார் கம்பெனி சரிந்தது. மேலும் இந்த சூழ்நிலையில்தான் மனைவியும் டைவர்ஸ் வாங்கி சென்றார். ஆனாலும் மனம் தளரவில்லை. நாசா இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுத்து அதன் சேட்டலைட் ஒன்றினை அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸிடம் கேட்டது. அப்போது ஃபால்கன் என்ற ராக்கெட் வெற்றி அடைந்தது. பின் நாசா 1.6 பில்லியன் டாலருக்கு ஸ்பேஸ் எக்ஸிடம் ஒப்பந்தம் செய்தது. அப்போது டெஸ்லா இன்னும் சரிந்தேதான் இருந்தது. ஃபியூயல் கம்பெனி முழுவதும் டெஸ்லாவை தோற்கடிக்க முயற்சித்தனர். ஆனால் இவரோ அதற்கான விளம்பர செலவிற்கு பணம் விரியம் செய்ய வேண்டாம் என்று எண்ணினார். அதே வேளையில் ஃபால்கன் ஹெவி என்ற ராக்கெட்டில் மனிதர்கள் செவ்வாய் கிரகம் அனுப்ப 27 என்ஜின் மற்றும் 17,000 கிலோ வெயிட் தாங்கும் ராக்கெட்டை தயாரித்தார். அதில் தான் பயன்படுத்திய டெஸ்லா கம்பெனி காரை முதல் முறையாக செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பினார். இதனால் டெஸ்லா பற்றி எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பானது. மேலும் இவரது திட்டமாக ஃபாஸ்ட் அண்டர்கிரவுண்ட் ட்ரெயின் ஒன்று அறிவித்து ஹைப்பர்லூப் என்ற கம்பெனியை ஆரம்பித்தார். இவரது வாழ்க்கை பயணத்தை அடுக்கி கொண்டே போகலாம். இவர் கனவு கண்ட மாதிரி இவர் செவ்வாய் கிரகம் செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இவரது வாழ்க்கை மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது புத்தகம் வாசிப்பதோடு நில்லாமல் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். மேலும் கனவுக்கு எல்லை இல்லை என்று கற்றுத்தருபவர் இலன் மஸ்க். என்ன நண்பர்களே, இன்றைக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் சந்திப்போம். நன்றே, நடக்கட்டும். நன்றி. And if you're going to pick some place to die, then why not Mars? Okay. If we're born on Earth, why not die on Mars? இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.